ശ്രീമാനാചാര്യ കൃതാചാര്യോമേ സന്നിധത്താം സദാഹൃതി നമ ഇത് കാമാചരിക്കണം. இந்த காமாச்சரியத்தில் என்ன பார்த்தோம் முதல்ல அப்படின்னா சாந்தோக்கிய உபநிடத்திலையும் தக வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி பிரகதானந்தவர்களையும் தக வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல ஆகாசத்தில் சமேச்சின் இருக்கிறவன் எந்திரமாம் பரமாத்மா, இன்னொரு இடத்துல நகராகாசமே எந்திரமாம் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ரூப பேதம் இருக்கு. அதே மாதிரி தகரவித்தியில ஏகாத்மா பேதபாத்மான்னு சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் அங்க உபாசியங்கள். விரதாரண்யத்திலேயோ அதிகப்படியாக சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானகா சர்வஸ்ய அதிபதி எல்லாம் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள். எப்படி குணபேதங்களும் இருக்கு, உபாசியமான ஆகாச விஷயமான பேதம் இருக்கு. அப்படி இருக்கச்ச இது வந்து இந்த வித்யா பேதம் நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணான். அதுக்கு பதில் பதில் வந்து அந்த மாதிரி வரவே வேண்டாம், ரெண்டு இடத்துலையுமே சர்வாதாரத்துவம் இருக்கு, ரெண்டு இடத்துலையுமே பரமாத்மா தான் உபாசம், ரெண்டு இடத்துலையுமே ஹிருதய ஆகாசம் அதுதான் எந்திரமானுக்கு இருப்பிடம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எந்திரமானுக்கு ஆதாரம் எந்திரமான் பயணிச்சிருக்கிறதா ஆகாசம், அந்த ஆகாசம் மிகவும் குறை. அதனால இதுல வந்து வித்யா பேதம் கிடையாது, இது வித்யை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதானத்தை முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டார். இப்போ அதே ஒரு விஷயம் சொல்லிட்டார், அபேதிகளெல்லாம் கண்டனம் பண்ற மாதிரி தான் வந்தது, அபேதிகளுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் சூச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகராகாசம்ன்றது சாதாரண பூதாகாசம்ன்ற மாதிரி அவன் சொன்னான். அதுக்கெல்லாம் அஸ்மின் காமாத்மாயுதாக அவனிடத்தில் திருக்கல்யாண குணங்கள்லாம் பிரதிஷ்டிதமாக இருக்குது அப்படின்னு இருக்கே, அதுக்கு வந்து என்ன சொல்றது, அது அபேதிகள் சொல்றதுக்கு விரோதம். அதே மாதிரி உபே தியாவா பிரிவி அந்த சமாஹிதன் இருக்கு, அதனால திலோகம் பிரதிவி அந்தரிக்ஷம் எல்லாமே அந்த தகராகாசத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு. இதெல்லாம் வந்து பரமாத்மாவா தகராகாசம் பரமாத்மாவா இருக்கணும், சாதாரண ஆகாசமாக இருந்தாக்கா அதை பொருந்தி வராது ஒத்து போகாது. அதனால ரெண்டு வித்தியைகளும் ஒரே வித்தியை தான் அப்படின்னு கழிச்சு முடிச்சுட்டார். அதன் பிறகு பிரதானமான இந்த வசித்துவம்லாம் இங்கே குணங்கள் போன ஸ்லோகத்தில் சொன்னது தகராகாசம் வேற ஆகாசே சேத்து சஸ்தின் சேத்து ஆகாசம் சங்கிச்சிருக்கோம் வேற அப்படின்ட்டு ஆட்சேபம் வந்து அதுக்கு சமாதானம் சொன்னார். இப்ப என்ன சொல்ல போற, திருக்கல்யாண குணங்கள் இருக்கோ அதுல சந்தோஷத்தில் சொல்லப்பட்ட ரகசியில ஏகாத்மா பிரதமாத்மா சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் தான் அங்கே இதுவா இருக்கு உபாசி குணங்கள். இங்க வந்து வசித்வாதிகள் சர்வசியாசி சர்வசீர்க்கு அவைகள் தான் இங்க இருக்கு, அதனால் உபாசிய பேதமாச்சு. அந்த இடத்துல எட்டு குணங்கள் தான், இங்கேயோ எட்டு குணங்கள்லாம் இல்லை, வசித்துவம் அமாரி பிரதிஷ்டித்துவம் இதெல்லாம் இருக்கு, இவைகள் தான். அப்போ ஆகாரம் குண அதாவது ஆகாரம்னு உபாசிக்கப்படும்படியான பிரம்மத்தினுடைய குணங்களுடைய ஆகாரம் என்று பாருங்கோ அதனுடைய பேதம் இருக்கு. அந்த பேதம் இருக்கிறது நீ எப்படி அந்த இடத்துல இது சொல்லுவேன், வித்யா ஐக்கியம் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சித்தாந்தம் பண்ணிட்டோம் அங்கங்க குணங்கள்லாம் வேற வேறையா இருக்கிறதுனால ஆகார பேதம் வருகிறது, உபாசிய ஆகார பேதம்.
அதனால வித்யா பேதம் தான் அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆட்சேபிக்கிறான் பொருதக்ஷி. அதற்கு சமாதானம் சாய்க்கணும். இங்க வந்து அசித்தம் அத மாதிரி சர்வசிய சீசரசு ஈசானா சர்வசிய அதிகாரி என்ன இருக்கே அவைகள்லாம் வேற வேற குணம் நீ பார்க்காத, வேற வேற குணமே கிடையாது. எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து சங்கல்பத்தோன்னு ஒரு பிற கல்யாணம் இருக்கே அதனுடைய வெளிப்பாடு உபாதனங்கள் அல்லது விதவிதமாக வேறுபடுறது. விதவிதமாக வேறுபடுறதுனால எம்பெருமான் வந்து அவனுடைய சொத்து சங்கல்பத்தோனது விசேஷமா இருக்கு. இப்படி வேறுபடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி வர முடியும். அதுக்கு சமாதானம் சேர்க்கிறார் என்ன அப்படின்னா, எந்திரமானுடைய கல்யாண உறவுகள் நிறைய இருக்கு. பொதுவா பாருங்க, சௌசீல்யம் ஒரு குணம், சௌலபியம் ஒரு குணம், வாத்சல்யம் ஒரு குணம், காரண்யம் ஒரு குணம். இந்த நாளும் கிட்டத்தட்ட பத்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் பிரயோஜனம் வேற, பிரயோஜனம் வேற. வாத்சல்யம் என்ன அர்த்தம், ஒரு குழந்தை, ஒரு குழந்தை கிட்ட ஒத்தன்னா குழந்தைன்னு அர்த்தம், அது கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு குணர்கள் பாசம், அது வாத்சல்யம். கருணையோ அந்த வாத்சல்யம் வந்ததுனால அந்த குழந்தைக்கு கஷ்டம் ஆகுது, கஷ்டம் வருத்த அந்த கஷ்டத்தை போக்குடிக்கிற இச்சை அது கருண்யம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் பாருங்க, வாத்சல்யம்ன்றது ஒரு குழந்தை கிட்ட வர்ற ஒரு பாசம். அந்த பாசம் இருந்தாலும் அந்த குழந்தை கிட்ட வர்ற பாசம் இருக்கோ, அந்த குழந்தை இப்ப கஷ்டப்படுற சமயத்துல அந்த பாசத்தினுடைய விளைவாக இவனுக்கு கருணாபியம் சுரக்கிறது. ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுறதே, அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணுமே, அது காரணியம். அந்த காரணத்தினால அந்த குழந்தை பயப்படாம தங்கிட்ட சௌலபியம், சுலபமா அண்டே இருக்கலாம், அது அவனுடைய பலன். அதே மாதிரியாக சௌசீல்யம், இப்படி சௌலபியம் வரணும், கருணம் வரணும், வாத்சல்யம் வரணும்னாக்கா அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறங்கி வரணும், இறங்கி வரணும். இப்படி இறங்கி வந்தோம்னாக்கா சிறுவாருக்கு என்ன ஆகும்னாக்கா, இந்த சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், கருணம் இது நானும் சேர்ந்து ஆசிரியனை யார் ஆசிரியக்கிறானோ அவளை அப்படி ரட்சிச்சிடும். அந்த ரட்சிக்கிறதுக்கு தேவையானது என்னதுன்னா சுவாமித்வம். அந்த சுவாமித்வம் தான் ரட்சிக்க முடியும். ஒரே வெற்றி, அந்த வெற்றி கிட்ட எத்தனை கல்யாண குணங்கள் பாருங்கோ. இந்த கல்யாண குணங்கள் அனைத்தும் என்ன பண்றது அப்படின்னாக்கா, நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதுல அது அத்தனையும் உருவப்படுறது. இந்த நாலு குணம் சொன்னோம், சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், காரணம். அதன் பிறகு பாருங்க, அதே மாதிரி இந்த பகவானுடைய சத்துசங்கல் தத்துவம் எம்பெருமானிடம் இருந்தான் சத்துசங்கல்பனாக இருக்கான். அது என்ன என்ன அர்த்தம், அவனுடைய சங்கல்பமானது யாராலையும் திருப்பி அடிக்க முடியாது. அவன் நினைச்சுட்டாங்கனாக்கா அதை நடத்தியே தீருவான். அப்பதிகத சங்கல்பங்கிற அப்போதைய சங்கல்பம், நம்ம சங்கல்பம்னா பிரதிகாரம் திருப்பிக்கப்பட்டது. நாம ஒண்ணு நினைப்போம், நடக்கிறது ஒண்ணா இருக்கும், இது நம்ம சங்கல்பம். ஆனா எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கு பாருங்க, அவன் நினைச்சுக்கானாக்க அதை யாராலுமே தட்ட முடியாது, விலகவே முடியாது. பெருமான் சொல்ற கீதையில பத்தாம் அத்தியாயத்துல, உனக்கு என்ன என்ன சிந்தனை வருதோ எல்லாம் எங்கிட்ட என்ன வருது, மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோகமம் அப்படிங்கிறார். எங்கிட்ட என்ன உனக்கு ஞானம் வருது, எங்கிட்ட என்ன உனக்கு ஞானம் வருது, நினைவு ஸ்மிருதி, எங்கிட்ட என்ன உனக்கு இது போறது, நான் மாதிரி எல்லாம் ஏன் அறியணும், எல்லாம் உன் கர்மாதீனமா போடுறேன். நிறைய 20 குணங்கள் சொல்ற, புத்தி ஞானம் போற, அத்தனையும் எங்கிட்டேன்னா இந்த பாவங்கள்லாம் உனக்கு வர்றது, எல்லாமே எங்கிட்டேன்னா உனக்கு வர்றது,
அப்படியே நோக்கி பிரம்மனை பார்க்கிறார். அவனுடைய சத்துதங்கள் சத்தோன்னவர்கள் என்னன்னாக்கா இந்த மாதிரி எதுவுமே வராது. இது இது எப்படின்னாக்கா இந்த சத்துதங்கள் தத்துவம் ரெண்டு விதமா உபயோகப்படும். நம்முடைய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள், அந்த கர்மாக்களுடைய பலனை நாம அனுபவிக்கணும். புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் அதனுடைய பலத்தெல்லாம் அனுபவிச்சே தீரணும். அதுக்கு நம்ம பிரதமர் என்ன பண்றார், இந்த உடம்பு கொடுத்து படித்து வச்சிருவார். அவர் படித்ததே இல்லை, அவர் பலப்பதான் அவ்வளவுதான். நம்ம பண்ண பண்ணி பார்ப்போம், நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு குலத்துல பிறந்திருக்கோம், நல்ல விஷயங்களை கிரகிக்கிறோம், நல்ல ஜீவனம் வாழ்ந்துட்டு இருக்கோம், மனசு நல்ல சிந்தனையில போறது. அன்னைக்கு கீதா வாங்கியோ அவர் ஒரு மாதிரி சொன்னோம், அங்க இருந்தோம் பழக்கத்தினாலையும் ஆணி சுவாதி கருடதேவர் கோவில வந்து இங்க பேசி பண்ணிட்டார். ஆனால் பாருங்க காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்கோம், எந்த கோயிலையும் பழக்கத்தினாலையும் கிடையாது. ஏன்னா வாழ்த்தோம் இங்க நம்ம இருக்கிற இடம் எது எதுன்றது முக்கியம் இல்லை, நம்ம சிந்தனை எதுன்றது தான் முக்கியம். நம்ம சிந்தனை பெருமாள் விஷயமா பிரதிபலிச்சுக்குவோம், எல்லா இடமும் நமக்கு வைகுண்டமாகும். வைகுண்டமாகும் தம்மூர் எல்லாம் நம்மால வந்து அஞ்சாம் பத்திரம் சாய்க்கிறார், மாதிரி பகுதியிலே சாய்க்கிறார். வைகுண்டமாகும் தம்மூர் எல்லாம் அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவன் நம்ம பிரமாதம் நினைச்சு காமிச்சுக்கோங்க, அவனுக்கு அதான் வைகுண்டம். அவன் இருக்கிற இடம் தான் வைகுண்டம், இருப்பிடம் வைகுண்டம் மேங்கடன் அமைங்கிற திருவரங்கத்திருந்தனான். அதனால அந்த சிந்தனை நமக்கு வருது, அந்த சிந்தனை நமக்கு வந்துடுறது. ஆகவே நாம் எவ்வளவோ புண்ணியபாவம் பண்ணிருக்கோம், அதுல புண்ணியத்தினுடைய நெருங்கான பலன் நமக்கு சத்யங்களில் பற்றி போகிறது. இந்த சத்யங்களை பற்றி போகிறதுன்றது எவ்வளவு புண்ணியத்தினுடைய பரிபாடு தெரியுமா, அது கிடைக்குமா, எல்லாருக்கும் அது கிடைக்கிறதா? இதே காந்தியத்தில் தான் நான் உட்காந்துருக்கேன். இப்பதான் ஒரு வாரமா போன திங்கட்கிழமை தான் பிறந்தா, எட்டு நாள் ஆச்சு, நாலு நாள் சேவிச்சு வந்த பெருமாள் பாக்கியமா கிடைச்சது, என் கிரமையும் சேவிச்சுட்டா சந்தோஷமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் இங்க இருந்தேன், பெருமாள் சேவிக்க முடியல, கதவு பூட்டி இருந்தது, பெருமாள் கதவு பூட்டி இருந்தது. போன ஞாபகமா சிரவணம் அதுக்கும் போய் சேவிச்சுட்டு வந்தேன். எதுன்னு சொல்ல வரோம்னா, அது பெருமாள் சங்கல்பம் இருந்தால் தான் நடக்கும், நமக்கு புண்ணியம் இருந்தாலும் அந்த பெருமாளை சேவிக்க முடியும். எல்லா போனா இதே காந்தியத்தில் இருக்கிறவா எல்லாரும் பேக்ரவுண்ட் சேவை தானா, பெருமாள் எங்கே போய் போற அப்புறம் சேர்த்துமா அப்படின்னு சொல்லி போடுறா. இதே சிந்தனை வர்றது. அதனால நம்ம புண்ணியம் பண்ணி இருந்தோம்னாக்கா நமக்கு பெருமாள் அனுகூலம் பண்ற எல்லாமே பகவத் சங்கல்பத்தினால வருது. இது என்ன, நம்ம பண்ண பாபங்களுக்கும் பணம் கொடுக்குறேன், புண்ணியங்களுக்கும் பலன் கொடுக்குறேன், எல்லாம் எந்த மாதிரி சங்கல்பாதீனம். அந்த சங்கல்பம் தான் இந்த சர்வஸ்ய அசி சர்வஸ்ய ஈசானா சர்வஸ்ய அதிபதி சர்வமிதம் பிரசாப்தி. இதுதான் சத்துசங்கல்பத்தினுடைய விளக்கங்கள், விளக்கங்கள் சர்வஸ்ய வசியங்கள் நம்ம அனைத்தும் தன்வசத்தில் வச்சிருப்பவன். இது விளக்கம், அனைத்தையும் தன்வசத்தில் வைத்திருக்கும். இத ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் தன்வசத்தில் தான் இருப்பான், இன்னொருத்தருக்கு அதீனமா போக மாட்டான். அரண்யாதாரன் சுவாதீனம் சுவாதீனமா இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கவே மாட்டாங்க. அதனால இவன் வந்து அரண்யாதீனம் இருக்கான். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு எல்லாத்தையும் தான் வசத்துல வச்சுட்டு இருக்கான். இது ஒரு அர்த்தம். மூணாவது அர்த்தம், பக்தாளுக்கு வசமா போயிடுவான், பக்தாளுக்கு வசமா போயிடுவான். அமரருக்கு அரியானை, தமர்களுக்கு இணையானை அப்படிங்கிறார் நம்ம. அமரர்கள் தேவதைகளுக்கெல்லாம் பெருமாள் விலகி போயிடுவார், அவன் தேவதையை நினைச்சுக்கிறான், அதனால பெருமாள் விலகி போயிடுவார். ஆனால் தமிழர்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம் திருமணம் எப்பொழுதும் முன்னாடி
எளியான், பத்துரை அறியவர்களுக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மனதுமகள் விருந்தன் நம் அரும்பரவர்கள் அப்படின்றார் நம்மாழ்வார். அதாவது பத்துரை அறியவர்களுக்கு எளியவன், பக்தி இருக்கிற பாகவதாக இருக்காரு சிவேஸ்வரர், அவளுக்கு எளியவன். எளியவன் அர்த்தம் பரமசுலமன் அர்த்தம், பரமசுலமன். ஆனால் பிறர்களுக்கு அரிய வித்தகன், அதே அகங்காரம் கர்மம் துஷ்டர் பாபிகள் இவாளிகள் அரிய வித்தகன், அறியவே முடியாது. அந்த மாதிரி எங்கேயோ இருக்காமல் உணர்வாகவும் சைக்கிறார்கள். அதி தூரம் அபக்தானாம் பக்தானாம் போதஸ்திதம் அப்படிங்கிறார். அது மாதிரி அகம் பக்த பராதீனா சஸ்வதந்திர இவத்ரித சுவாபிதயா பக்தே பக்த ஜனப்பிரியா அமரீக வாக்கியானத்துல துர்வாபருக்கு பிரமாணம் பார்க்கிற விஷயம் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அதனால எந்திரமான எப்படிப்பட்டவன்னாக்க எளியவன், எல்லாருக்கும் வசித்தல் இருக்கான். அதாவது பக்தாளுக்கு இவன் வசியனாயிடுறான். பக்தர்கள்லாம் இந்த ஊர்ல ஒரு பணக்காரர் தான் இருந்தார், பணக்காரர் தான் இருந்தார் காந்தியத்துல. நான் சொல்றது 20 வருஷம் 20 வருஷம். அவன் என்ன பண்ணா தெரியுமா, இங்க அவன் வந்து சொன்னான், எங்க வரதனை லட்சுமி லட்சுமி சார்வி சார்வி நவரதன் சார்வி வந்து அவன் என்ன பண்ணா, எங்க வரதனை உட்காரனா உட்காருவான், என்னென்ன நிற்பான் அப்படின்னு சொன்னான். எங்க வரதன் எப்பவும் உட்காருனா உட்காருற, நிக்கிறனா நிக்கிற, உட்காருனா உட்காருல, நிக்கிறனா நின்று நிக்கிற. வந்து உட்காருன்னா உட்காருற, நின்னு நிக்கிற. நாங்க வந்து சொன்னா உட்காருகிற பெருமாள், நாங்க நின்னு நிற்ப அப்படின்னு சொன்னான் பெருமாள். இப்போ அப்படிதான் இருக்கார், இப்போ அப்படிதான் இருக்கார் பெருமாள். நின்னு நிக்கிறார், உட்காருன்னு உட்கார். ஏன்னா தேவ சுபாவம் அது, பேரவளாத மாதிரி அவர் இருக்க, யார் அது மாதிரி சொன்னாலும் அவன் அட்ரஸ் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல, அவன் அட்ரஸ் எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ அந்த மாதிரி ஆயிட்டாகும். ஒன்னும் பெரிய இடத்து விஷயம் பெருமாள் வந்து அவருடைய திருக்கல்யாணம்ன்றது அந்த பேரவளாளன்ற குணத்தை காமிக்கிறார், எல்லாருக்கையும் காமிக்கிறார், தங்கிட்ட பக்தாயிட்ட பக்தியா காமிக்கிறார். அதே விரோதமானக்க அவளுக்குலாம் இதுவா காமிக்கிறேன். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது, திமிர் பிடிச்சி இருக்கக்கூடாது. பிறர்களுக்கு ஐய வித்தகன், தேவதைகளுக்கே பிரமாள் கிட்ட வர மாட்டார். அந்த மாதிரி இருக்க இந்த பிரமாள் பக்தர்கள் எப்படி இருப்ப, பக்தி இல்லாதவர்கள் எப்படி இருப்ப, அதுதான் சர்வஸ்வரசி அப்படிங்கிறது. மூணு அர்த்தம் சொல்லியிருக்கோம், சுவாதியன் அனன்யாதீனன், அன்யாதீனம் கிடையாது, பராதீனம் இல்லை, சுவாதீனமாக இருந்தது இருக்கிறவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து எந்திரவான் வந்து இன்னும் நீதி எல்லா வசத்துக்களையும் தாமசத்தை வச்சுருக்கான். இன்னொன்று பக்தர்களுக்கு வசமாயிடுவான், பக்த பராதீனமாக ஆயிடுவான். பக்த பராதீனும் பாண்டவர்களுக்கு தான் பாட்டு சொல்றாங்க தாயார், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அதனால பக்த பராதீனமா எப்பொழுதும் இந்திரமான இருக்கான், அந்த மாதிரி விசேஷம் அது. அதனால இந்த மூணு அர்த்தம் சர்வசிய வகி, அது மாதிரி சர்வசிய ஈசானா, சர்வசிய ஈசானான்னு அர்த்தம் எல்லாருக்கும் நியமனம் பண்றான், ஆள்கிறான், ஆள்கின்றான் ஆழியான், ஆள்கின்றான் ஆழியான். அவன் இது சோதர்கள் சோதாயத்தக்கம் காலச்சக்கிரம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்திரம் பாதுகாச்சம் சக்கரம் சக்கரூபி அப்படின்னு சொல்றோம். சோழதாயத்துல ரெண்டாவது சுவம் நமகம் யதாயத்தம் ஜெகச்சக்கரம்
இந்த ஜெகத் சக்கரவர்த்திக்கு எதாயிருப்பான், எந்தமானுடைய ஆதீனம், எந்தமான் ஆயத்தமா இருக்கு, லோகம் சுத்தி சுத்தி வந்துருக்கிறது, காரியம் பண்ணிட்டே இருக்கு, சதசிய ஈசானம் அவனுடைய ஆளுகையில எல்லாம் இருக்கு. எதாயத்தம் ஜெகத் சக்கரம், ஜெகத்தினுடைய சக்கரம் சுத்தின்னு இருக்கே. கீதாரம் சொல்ற ராமயன் சர்வபூதானி யந்திராரூடா நிமாயி அப்படின்னு சொல்றேன். அதனால எதாயத்தம் ஜெகத் சக்கரம், காலச்சக்கரம் சாஸ்திரம், காலச்சக்கரம் நம்ம எவ்வளவு பார்த்துதான் இருக்கோம், எவ்வளவோ விஷயம் நமக்கு தெரிஞ்சு எத்தனை பணக்காரர், எத்தனை ஞானிகள், எத்தனை பண்டிதர், இவங்க இங்க போனா மகாபலம், மகாவீரியம், அனந்த தனசந்தயம், கதான் காலையில மாட்டா கதாசேகரன் நராதிதான். சுவாமி தேவியன் மோட்சத்துவாதி காலத்துல உதாரிக்கிறார். அதாவது மகாபலம், மகாபலசாலிகள், மகாவீரியான், வீரியம் அவ்வளவு ரொம்ப வீரம், அவன் அனந்த தன சஞ்சயான், நிறைய பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு அப்போது பெரிய ஐஸ்வர்யங்கள். ஆனா கதான் காலையின மகதா கதாசேஷம், இந்த காலத்துக்கிறது அவன் எல்லாம் அக்ஷன் போட்டார், கதாசேஷான் நடாதிப்பான், கதாசேஷம் ஆயிட்டாளே, கதாசேஷம் கதையில தான் மலச்சக்கரவர்த்தி, நவீன சக்கரவர்த்தி எத்தனை பேரு. அதான் எங்க போனேன், இப்போ ஏதோ பகவத்கீதையை சேவிக்கவே நம்ம அர்ஜுன பத்தி கிருஷ்ண பத்தி சேவிக்கிறோம், இல்ல போனா அவன் தான் இங்க இருக்கோம், கதாசேகம் நல்லா அடிப்பான் அப்படின்னு. அதனால இது இதோட நம்ம சேர்த்து அதிசேர முடிய நராயி அரசர்கள் சாந்தவர் இதுசேர் முரசங்கள் முத்தத்தேர்ந்திருந்தவர் ஒரு பேர் துகளாய் போவர்கள் ஆதலில் நோக்கன கடிசேர் கண்ணன் கதைகள் நம்ம சாய்க்கிறதுனால அழகான போசுறோம் புறநாயகம் ஆயிடுறது வாங்க. முதல்ல என்ன வந்து அந்த அடிசேர் அடிசேர் முடியினராய் பெரிய சக்கரவர்த்தி சாமந்தர் அண்ணாருக்கு அதை கப்பம் கட்டுறவா, அந்த ராஜாக்கள்லாம் சேர்த்து போறானா இந்த சக்கரவர்த்திய, அவன் திருவடியில போய் இவன் இந்த ராஜாக்களுடைய சாமந்தக ராஜாக்களுடைய கப்பம் கட்டுறவனுடைய முடி இருக்கு போனோம், அதனால அவன் காலில் வந்து இட்டு போறது அனுமத்தமா இதுவேறு முற்றத்தையும் முரசங்கள் முற்றத்தையும் எப்பப்பாரு முற்றத்துல அரசாணி கட்டுற முரசங்கள்லாம் ஆட்சியிலே இருப்பாளாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள், அவங்க அவ்வளவு ராஜ்யம் இது என்ன பண்ண ஒவ்வொரு வகையும் ஜெயிச்சுட்டே இருப்பார், நான் ஜெயிக்க ஜெயிக்க என்ன ஆகும், நான் ஜெயிக்க 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 இவளுக்கு மோசடிச்சுட்டே இருப்பாளாம், இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு அப்படி அப்படின்னு சொல்லுவாளாம் முற்றத்தையும் திறந்தவர். ஆனா அவளுக்கு என்ன என்னாச்சு, பொதுவே புகழாய் போவார்கள், பொடிசே புகழா இருப்பாளாம், ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாள், ஆதரவு நோக்கின சீக்கிரமாக உடனே கடிதே துழாய முடியும் அழக்க வாசனையோடு இருக்கக்கூடிய துழாய திருத்துழாவை பார்த்து இருக்கிற எந்திரமான போய் தெரிச்சு கொண்டு எல்லாம் என்ன அர்த்தம், எந்திரமானுடைய ஆளுகையிலேயே இருக்கவா சரஸ் ஈசானா, அவனை நீர் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது மாதிரி சரஸ் அதிபதி அதிபதினா சேஷின்னு அர்த்தம், நம்ம எல்லாம் சேஷங்கள், அவன் சேஷி சேடதேடி பாவம் சரீராத்து பாவம் இதெல்லாம் சொல்றது, எப்பொழுதும் அவன் சேஷியே நாமும் எப்பொழுதும் சேஷமே, எப்படிப்பட்ட சேஷம், பரமார்த்தமா பார்த்தா எந்திரமான சேஷமா இருக்கணும், பாகவதாதி சேஷமா இருக்கணும், ஆனால் நம்ம லௌகீகத்துல இருக்கோம், லௌகீகத்துல வச்ச புருஷன் வந்து தன்னுடைய பாரியத்துக்கு சேஷமா போயிடுறான், தன் குழந்தைகளுக்கு சேஷமா போயிடுறான், தன் அப்பா அம்மாவுக்கு சேஷமா போயிடுறான், பந்துக்களுக்கு சேஷமா போயிடுறான், யாரை பார்த்தாலும் கூட கும்பிடு கூட கும்பிட போட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், இது லௌகிக விஷயங்கள், அதுவே கஷ்டம் ரொம்ப கஷ்டம். ஆனால் பெருமாளுக்கு சேஷமா இருந்தோம்னாக்கா பரம ஆனந்தம், அதை காட்டணும் பகவதாஜ் நீங்க கை கொடுத்துட்டு இருக்கோ யாரையும் முறைச்சிக்காம இருந்தோ
உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இதை அறிய நான் வச்சிருக்கேன், அதே நிலையில் வச்சிருக்கேன். ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி கொஞ்சம் திவர் இருந்தது, திவர் இருந்தது. அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் வேலையாக்கலாம். அதே நிஜமா சொல்றேன், இப்பெல்லாம் அது திருவிழா கிடையாது, அகங்காரம் எனக்கு கிடையாது. அந்த அகங்காரம் சாஸ்திரி அகங்காரம் தான் இப்போ. ஏன்னா சுவாமிகளுடைய திருமணி சம்பந்தம், அந்த திருவடி சம்பந்தம், சிந்தானவனுடைய திருமணி சம்பந்தம், எனதாசன சம்பந்தம், எங்களுடைய வீரப்பன சம்பந்தம், இந்த மாதிரி. அதனால அரியனுக்கு இந்த விஷயம் ஏதோ இருக்குன்னு தவிர்த்து, ஆனால் இந்த ஆண்டவ நாசம் வகையெல்லாம் வச்சு அரியன் அடங்கி போனேன். யார் என்ன வச்சாலும் கையக்கூட்டின்னு போனேன். அதோட பலன் என்ன தெரிஞ்சவன், இன்னைக்கு அரியனுக்கு நல்ல கௌரவம் கிடைச்சிருக்கு, நல்ல கௌரவம் கிடைச்சிருக்கு. பெரிய பிடாதிபத்தி ஒருத்தர் சொன்ன, மேயன் சாதுவாக்கான் என்ன யாராவது மாதிரி பண்ணியிருந்தாச்சா, அவனுக்கு பதில் பதில் நான் கொடுப்பேன். என்னை பத்தி ஒரு வாழ்த்து போட்டா நான் பத்து வாழ்த்து படத்துவேன். ஏன் என் சாதுவா இருக்காங்க? நான் இப்ப சொன்னேன், என்னுடைய சுபாவம் அது, அவா சுபாவம் அது, அவ எத்தனை எடுத்து போட்டான், எனக்கு தேவையில்லை. அவாவது சொல்லணும் அப்படின்னு ஆகக்கூடாது, அதே நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட கை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பதில் சொல்லாம கை கொடுத்துட்டோம்னாக்கா, அப்போ அவளே நம்மளை மதிக்க ஆரம்பிச்சுடுவோம், மதிக்க ஆரம்பிச்சுடுவோம். அதே நம்ம எடுத்து பேசினோம்னாக்கா, இதை அழிக்கப்ப நாம் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. க்ஷமிக்கணும்னு ஒரு வார்த்தை, க்ஷமத்தான் க்ஷமிக்கணும், மன்னிக்கணும், சாரி, பெரிய வார்த்தை, அழகான வார்த்தை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது யாரை பேசா பார்த்தாலும் கையை கூட்டுங்களேன், மன்னிக்கணும் சொல்லிடுங்களேன். நிஜமா சொல்றேன், யாரும் என் கிரகங்களோட சண்டை வந்தீங்கன்னா அதே நடந்து போயிடுவேன். நான் இப்ப எதுக்கு பேசணும், அவர் திருப்பி கத்துவார், நான் கத்துனா எதுக்கு அது, யார் சொன்னாலும் அழகு போடுங்க, நீங்க பண்றதே சரி அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதே பேசுனது தப்பு, கவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா தெரியாம போயிடுது. யாரா இருந்தாலும் சரி, அரியனுடைய சுபாவம் அப்படிதான், அந்த மாதிரியே இருக்கலாமே. இதை அங்க அரியன் ஆத்மாவும் இருக்குன்னு சொல்லல, அரியனுக்கு எது என்ன விசேஷம், எனக்கு சண்டை பிடிக்காது, இதனாலும் டென்ஷன் வேண்டாம். நம்ம நமக்கு நம்ம ஆசைப்படாமலே நிறைய நமக்கு டென்ஷன் வருது. அப்படி இருக்கிறது நமக்கு இதெல்லாம் எடுக்க வேணும், தேவையே இல்லையே. அதனால சேதபேரி பாவம், இந்த சேதபேரி பாவம்ன்றது பிரமாணத்து சேஷமா இருக்கலாம், பாகவதாவுக்கு சேஷமா இருக்கோ, எல்லார்டையும் கை கூட்டுங்கோ, கையை கூட்டிக்கணும்னா போறோம். பிரத்யஸ்திர மஞ்சரி ரசம் தவன் இக்ராஸ்திரி தேவியின் சாக்கிரா இருந்தாரு, கையை கூப்பிடு. அஞ்சலி வைபவம்னா சாத்திருக்கேன், நீங்க எல்லாம் கவசியம் பண்ணாதான், அஞ்சலி வைபவமே சாத்திருக்கேன். தேவியன் என்ன அழகா சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு, அஞ்சலி யாத்தமானா, அவன் பெரியவன், பெரியவன் அவன் ஆதி உணர்வன், அவன் கேட்கிறான், எனக்கு கையை கூப்பேன், கையை கூப்பேன்னு பெருமாள் யாத்திக்கிறார். நம்ம கிட்ட யாத்திக்கிறாருனாக்க எவ்வளவு விசேஷம் வருது, எவ்வளவு விசேஷம் பார்த்தோம். இந்த மாதிரி யாத்திக்கிறதுன்றது நமக்கு பெரிய விசேஷம் இல்லையா, பெரிய விசேஷம். பெருமாளே யாத்திக்கிறாருனாக்க நாம் எப்படி இருக்கணும், நாமும் அவங்க மாதிரி பண்ணலாமே, நாம யாத்திக்க வேண்டாம், நாம எல்லாத்தையும் கை கூப்பிடலாம். அதனால சேரவேடி பாவம், அதனால சர்வசிய அதிபதி அப்படின்னு ஸ்தேகமா இருக்கலாம், பிரத்யமா அனுபவிச்சுட்டு பகவதாவிட்ட கை கூப்பிடுங்க. நிறைய பேர் பார்த்தாச்சு, அது என் தோஷபுரம் சொன்னதுனா கேள்விப்பட்டிருக்கேன். வீதியில எழுந்துள்ளாக்கா கையை கூப்பிட்டே இருந்து வேணும், சிரிச்ச உருமானங்கள் வேணும். கோபிபுரம் திருமாவுக்கு திருக்கோட்டியூர் திருமாவுக்கு தர்ம நாராயணன் திருமண திருநாமம், அவருடைய திருநாமத்தை தான் கோட்டியூர் சுவாமிக்கு சாதிச்சார். அந்த திருநாமம் தான் அவருக்கு திருமாவுடைய திருநாமம் தான் சௌன்ய முக்கியம். சிரிச்ச திருமணத்தோட பேரம் யாருக்கையும் கோச்சிக்க மாட்டேறோம், கோபனாலே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மகான் கோடிவாளன் சுவாமி, அப்படிப்பட்ட பெரிய மகான் கோட்டியூர் சுவாமி.
எல்லாரும் மகன்களே கோட்டியவன் இன்னும் பெரியவர் எல்லாரும் காட்டணும். அது கோயிலாளன் சுவாமிக்கு அவ்வளோ பிடிக்குமா, இருக்கிற கோட்டியவன் சுவாமி எல்லாருக்குமே பிடிக்குமா, கையை கொடுத்துட்டே இழந்துருவே விஷம பிரதேசத்திலே சுவாமி சேர்த்தாக்கா எல்லாருக்கும் பயம் வருமா, மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதுவும் அப்புறம் தெரியாத சேவிக்கணும், சேவிக்க சேவிக்க பயப்படுவோம், யாரை பத்தியுமே பேசக்கூடாது, யாரை பத்தியும் பேசக்கூடாது, பேசினாலே அபச்சாரம் ஆயிடுதும் பயப்படுவானோம். அதனாலதான் திருநாமத்தை சொல்லக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நாவல்பாடம் பெரிய சுவாமி காந்திருந்த அந்த சுவாமியை பத்தி கோழியாளம் சுவாமி கிட்ட ஒரு சுவாமி, அவர் என்ன பண்ணாக்கா அவர் என்ன பண்ணாக்கா வந்து இந்த மாதிரி சுவாமியை திருநாமத்தை சொல்லி பேசிட்டாராம். கோழியாளம் சுவாமி பெரிய சுவாமி திருநாமத்தை சொல்லி சொல்லிட்டாராம். அதை கேட்ட உடனே சுவாமிக்கு கோபம் கொடுத்தான். கோழியாளம் சுவாமி அவர் திருநாமத்தை போய் சொல்லிட்டியே பாபதி பாக்கிங் என் மகத்தை முடிக்காத என் மகத்தை முடிக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சுவாமி பெரிய சுவாமி அந்தாட்சம் பார்த்து சென்றேன். அதுக்கப்புறம் கோழியாளம் சுவாமிக்கு வந்து சேர்த்து ஐயா அந்த மகன் அப்படி அந்தாட்சம் பார்த்து சொல்லிட்டேன். தேவரையை அனுகிரகிக்கணும், அதையான சேர்த்துக்கணும், அதையே நிலையை தப்பு தான் அப்படின்லாம் பிரார்த்திச்சு. அதுக்கப்புறம் ஏத்தன் இதை பார்த்தது ஸ்ரீமுட்சம் சேர்த்து ஆண்டான் பெரிய ஆண்டான் அழியனுக்கு பார்த்தார். இந்த விஷயத்தை சொன்னேன், ஏன்னா பெரிய சுவாமியை சேர்க்காதவரே கிடையாது. அனங்கராச்சார சுவாமி அப்படி எழுதுற காஞ்சி பெரிய கங்கராச்சார் இருந்த மகா தெரிவாங்க அவர் அவ்வளவு கொண்டாடினார், பரகால சுவாமி கொண்டாடினார். அப்படி ஒரு பெரிய மகான், அந்த மகான் எந்த மகானுடைய திருநாமத்தையும் சொன்னார். அதையன் நம்ம சுவாமின்னு ஐயாவது சுவாமி அம்மா இப்ப பேரே சொல்லக்கூடாதுதான், அதனாலதான் வாழ்க்கை வச்சால் திருத்த ஓப்பனார் அம்மா அருணாச்சாரி சுவாமின்னு சொல்றேன், பேர் சொல்லக்கூடாதுதான் உங்களுக்கு புரியணுமே சொல்லுவேன். அதே விஞ்ஞானம் மற்றபடி பல திருநாமங்களை சொல்லவே கூடாது. திருநாமத்தை சொன்னாலே தோஷம் ஆக்கே பாபம் ஆக்கே, அந்த பக்தியா மந்த மாதிரி கையை போச்சுன்னு சொல்லலாம். நம்ம சொல்ல முடியும் ஸ்ரீமதி ஸ்ரீமதி ஐயாரு தேவனா தாத்தையாரு மகாதேவியானவான்னு சொல்லுவோம். அது மந்திரம், அது மந்திரம் மாதிரி, அது வாக்கிய தனியும் சொல்லுவாது. வாக்கிய குரு பரம்பரான், தனியின் குரு பரம்பரை வேற வாக்கிய குரு பரம்பரை வேற. தனியின்னாக்கா ஒவ்வொரு ஆச்சாரியரும் தனியும் சொல்லிட்டே போறது. ஐயாவர் சுவாமி பெரிய சுவாமி அவ்வாறு வயதாட்டி அறிவ சுவாமி அப்புறம் அம்மையார் மகாதேவியம் அப்புறம் வழித்து வாழ்ந்தவன் இந்த மாதிரி கிரமமா போகும். இது தனியுங்கள். ஆனால் வாக்கிய பரம்பரைன்னு வாக்கிய பரம்பரை என்ன நடத்தும், இந்த சுவாமியுடைய திருநாமத்தை ஸ்ரீமதி ஐயா தேவனா தாத்தியாரி மகாதேவியா ஸ்ரீமதி தாத்தியாரி இதெல்லாம் மந்திரங்கள், மந்திரங்கள் மாதிரி தெரிவிக்கணும், கையொப்பை சொல்லி தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கணும்னாக்கா அப்படி ஒரு புண்ணியம். அதே வெறும் வார்த்தையை சொல்லிக்கிறோம்னாக்கா திருநாமத்தை அது மகா பாபம், அது மகா பாபம். சம்பாஷ பண்ணிவிடுதோ மனசா தியாக மகான்களை நினைச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு திருநாமத்தை சொன்னாலே பாபம்னாக்கா பாபம்னா என்னச்சான் நம்ம எப்படி சொல்றோம் தெரியாது. மந்திரமா சொல்லுங்கோ அது சேஷம், அலட்சியமா சொல்லக்கூடாது. சொன்னாக்கா மகா பாபம், அது மகான்கள் பேருக்கு சொல்லக்கூடாது. எத்தனை விஷயம் எத்தனை சுவாமின்னு வா மகனாந்த சுவாமி ஆண்டவன் ஐஷிங்க அவ்வளவுதான் இந்த பக்கம் நான் காந்திபுரத்துல பெரிய சுவாமினாக்க பெரிய சுவாமி தான் நாகர்பாம்பரின் சுவாமி தான் பரமாயிர சுவாமி, அது மாதிரி ஐயாவது சுவாமி அப்படின்னு அந்த சுவாமி திருநாமம் திருநாமே சொல்ல மாட்டான். அப்படி இருப்பா, அப்படி இருக்கச்சே அவர்கள்லாம் வந்து பேசுச்சேன்னா எப்படி இருக்கணும், பாகவதாசம் எப்படி இருக்கணும் பழகிறது, விஷயத்தான் அதான் சொல்லுவேன். நாங்கள் சுரூபம் கொடுக்குறதே சிவத்தில் பாகவதானம் பண்ணக்கூடாது, அதுதான் சுரூபம், அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குறதே, அதான் சுனிஷ்ட அபிஞானம், நமக்கு இஷ்டையே அதுதான். அதை தெரிஞ்சுதான் வச்சுக்கோங்க பாகவத சேஷத்தை வந்துருச்சுனாக்கா அந்த சிவகிருஷ்ணனை அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியுமா, ஏன்னா பாகவத ரக்ஷா இருக்கு, பாகவத விமானம், பாகவத காஷ்டைங்கிறாது, புத்தி நிஷ்டை சுனிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை
பாகவத நிஷ்டை சரணாகியில கடைசியாக சொல்றது. அதனால பாகவத நிஷ்டை சேர்க்கிறது. அதனால இந்த மாதிரி இருக்கணும். அதனால அந்த சர்வஸ்ய அதிபதிகின்றது சர்வஸ்ய ஈசானா சர்வஸ்ய அதிபதி சரணம் பிரசாஸ்தி. பிரசாஸ்தினாக்கா பிரசாசனம், அதாவது நம்மளை பிரவர்த்தி கேட்கிறது. எப்படின்னா ஒரு சத்தியசங்கல்பம் ஒண்ணு இருக்கோ, சத்தியசங்கல்பமே இல்லை, அது இத்தனை மாதிரி அர்த்தங்கள் சொல்லிக் கொடுக்கறது. இத்தனை அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால இது அதனுடைய உபபாதங்கள் உண்டு. அதனால உபபாதங்களா இருக்குது. இந்த உபபாதங்களா இருக்கிறத போய் நாம் வந்து வேற வித்தியம் சொல்லக்கூடாது. வேற வித்தியில சத்திகாமகா சத்தியசங்கல்பம் சொல்றது. அந்த சத்தியரங்கத்தம் அவருடைய உபபாதகங்கள் இந்த மீதி திருக்கல்யாணம் குணங்கள், அந்த வசித்தம் இதெல்லாம் அதனுடைய குணங்கள், அது அதனுடைய குணங்கள் அவ்வளவுதான். அதுதான் எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கிறதுனால எல்லாம் தெரிய போயிடுது. ஒரே வித்தியதான், தனித்தனி வித்தியை இல்லை அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ சாந்தோஜியோகத்துல இந்த மாதிரி எட்டு குணங்கள், வாதசனேகம் பிரதாரணிகம், அதுல வசித்வாதிகள் தான் அதிகப்படியா இருக்கு. இப்போ அந்த குணங்கள்லாம் சத்துவங்க சத்துவத்தினுடைய உபபாதம் வச்சிருக்கின்றோம். ஆனா அந்த சைத்திரிய குணங்கள் இருக்கோ அதுல ஒரு வாக்கியம் இருக்கு, வேற வித்திய. அதுல என்ன இருக்குது? தட்சிணம் விபாத்தம் பரவேதம் எப்பும் பரீகம் பிராப்தம் அது தகராகாசம் இருக்கு. அந்த தகராகாசம் பரமாத்மா, அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதை உபாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதான், அவனுக்குள்ள என்ன இருக்குதோ அதை உபாதிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவன அது என்னது? அது தனி வித்தியா, அங்க ஒரு குணமும் இல்லை. உலகுள்ள என்ன இருக்கோ அதை உபாசிக்கணும். இப்ப அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, இப்ப சொன்னாமல்தான் அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த கல்யாண குணங்கள், சாந்தோக்கிய குணத்துல சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள், பிரகதானத்தில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள், இது ரெண்டத்தையும் தைத்திரிய குணத்துல கொண்டு வந்திருந்தோம். கொண்டு வந்துட்டாக்கா தைத்திரிய குணத்துல சொல்லப்பட்ட கல்யாண குணங்களும் இவைகள் தான் இந்த கல்யாண குணங்கள், அதுதான் உபாசிக்கணும். ஆக சாந்தோக்கியோகத்தில் சொல்லப்பட்ட தகவத்தியா, பிரகதாரணியத்தில் சொல்லப்பட்ட தகவத்தியா, அந்த மாதிரி தைத்திரிய குணத்தில் சொல்லப்பட்ட தகவத்தியா, இந்த மூணு வித்தியைகளும் ஒரே வித்தியை தான். எல்லா வித்தியைகளுக்கும் மோட்சம், பிரம்மத்தான் மோட்சம் பலன், அது சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வித்யான்னு நினைச்ச இந்த மூணு தகவ வித்தியைகளும் ஒரே வித்தியை தான். இதுதான் பரம சித்தாந்தம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி பாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க, ஸ்லோகத்தை பார்த்தாக்க சுலோகமாக புரியும் தோன்றது. சந்தோகானாம் உபாசியம் பிரஜித மிக குணை அஷ்டபிஹி பிரம்மஜுஷ்டம் தச்ச அன்யேஷாம் வசித்த பிரபந்தி கட்டிதந்தி அஸ்து சத்தியசங்கல்பதாயாஹம் நிரூடம் பண்ணுதி தஹரோபாசனம் தத்வதூஷ்யம். இந்த தஹர வித்தியில, அதாவது சந்தோஷோபரண தஹர வித்திய, பிரதாநிபரண தஹர வித்திய, ரெண்டு தகர வித்தியைகள். குணைகி அஷ்டதிகை குணைகி, அஷ்டதி எட்டு மான்கள்னால, எட்டு மான்கள்னால அவங்கள பார்ப்போம். இதை நகர வச்சுலாம் சொல்ல மாறணும். அந்த எட்டு மான்கள்னால ஜுஷ்டம், அதோட சந்தோஷமா இருக்கக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய, சேர்ந்திருக்கக்கூடிய பிரம்ம அந்த பரமாத்மா சந்தோகமான உபாசியம். சந்தோகாய் சாமவேச அத்தியனம் பண்றவா, சாந்தோக்கியா உபாசம், சாந்தோக்கிய உபகத்தை அத்தியனம் பண்றவாளுக்கு உபாசியம் பதித்தம், அது பிரசித்தம். உபாசியமானது
எட்டு குணங்களோட கூடிய பிரம்மம் அப்படின்னு பிரசித்தமாகிறது. அந்யேஷாம், அந்யேஷாம்னா வாஜுதனேனம், அதாவது பிரகதானம். அது அவள்லாம் என்ன பண்றா, தச்ச அந்த பிரம்மா, தச்ச அந்யேஷாம், தச்ச அந்யேஷாம் பிரகதானத்தை அத்தியனம் பண்றவா. அவளுக்கு தச்ச அந்த உபாசியமான பிரம்மம் எப்படி இருந்த, வசித்துவ பிரபதி கசிதம், வசித்துவ பிரபதி உபாசியமான பிரம்மம் இது கணிதம். அதோட சேர்ந்து பார்த்தோம் இது ரூபேச்சு பேதம், அதனால ரூபத்துல பேதம் இருக்கு. உபாசிய ரூபம், உபாசிய ஆகாரம், அதுல பேதம் இருக்கு. அதனால வித்யாபேதம் தான் இங்க. வித்யாபயனம் வந்துட்டு இருந்தாக்க நீ சொன்ன வித்தியாசம் தராது. சாந்தோகத்தில் சொன்ன வைரத்தி வேற, பிரதானத்தில் சொன்ன வைரத்தி வேற. அப்ப அதனாலேயே வைத்திரிய சொன்னதும் வைரத்தி கிடையாது அப்படின்னு சொன்னா இது ரூபேது பேத வஸ்து, அந்த ரூபத்துல பேதம் இருக்கட்டுமே, அதனால வித்யாபயனம் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா மயம் மாயம் இவ்வாறு அல்ல, இவ்வாறு ஆட்சேபிக்க கூடாது. ஏத்தது வசித்வாதி, எந்த அந்த வசித்வங்கள் பிரகதாரண்யத்தில் சொல்லப்பட்ட வசித்வம்லாம் பாருங்கோ, வசித்வம் ஈசானத்வம் அதிபதித்வம்லாம் அவை என்ன, அவைன்னா அதிகதையா பிரதீயமும். நீ என்ன சொன்ன பூர்வபக்ஷி, இதெல்லாம் அதிகம்தான். நகராட்சியில சாந்தோகி நகரத்தில் சொல்லப்பட்ட அபகதவாதிகளை காட்டிடம் இங்க சொல்லப்பட்ட பசுத்வாதிகள்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு நீ நினைச்சு இருக்க. அந்த மாதிரி இருக்கிறது அவைகள் கூட சாந்தோக்கியப்படி பண்ணாயா, சாந்தோக்கியப்படி பண்ணும் சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்டிடம், சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட இந்த இது இருக்கு பாருங்க சத்தியதங்கள் பத்திரம், அந்த சத்தியதங்கள் பத்திரத்தினுடைய விளக்கங்கள் தான், விளக்கங்கள் தான் பிரகார பேதம். திதா அப்படின்னா பேதம் அர்த்தம், வேறுபாடு. என்ன வேறுபாடு, பிரகார பேதம், பிரகார பேதம். நான் சொன்னா இருக்கேன், நான் என்ன பண்றேன், எங்க சுவாமி கிட்ட சேவிக்கிட்ட அடியேன்னு சொல்றேன், அதே என் கீழே ஒருத்தன் வாசி சொன்னேன், அவனை பார்த்து என்னப்பா பாப்போன்னு சொல்றேன், அவங்ககிட்ட அடியேன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம கிட்ட வாசிக்கணும்னு சின்ன வயசு கருணாநாயக்கர் சுவாமி அதை கூட வச்சுக்க மாட்டார் சுவாமி, அவரும் ஸ்ரீபாஷத்திலிருந்து வச்சு ஸ்ரீபாஷத்துக்காரு, அப்படிப்பட்டவற்றும் அவங்க எப்படி இருக்கணும் வாப்போன்னு சொல்லக்கூடாது சுவாமி, யார் சேர்த்தாலும் திருப்பி வச்சுக்குவாரு. இதான் சுரூபலட்சணம். நேற்று ஆத்து கழித்தார் நேற்று காணிம்பாக்கம் தேவநாயக்கர் சமயம் தனநீதராஜ் தான் பாண்டிச்சேரன் இருக்கார், ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் பிள்ளைக்கு கல்யாணம் நேர்த்தி அவருக்கு ராத்திரி வந்து நம்ம ஆத்து கழித்தார். வந்த உடனே சந்தியாவது இல்ல, அது எத்தனை அவர்களான இவ்வளவு சேவிச்சான், இவ்வளோ அண்ணனை சேவிக்கிறான் கிட்ட. அவர் என்ன பண்ண, அதே அவர் சேவிச்சுட்டேன், என்னோட அவருக்கு வயசு 18 வயசு தெரிஞ்சாரு. ஆனால் அவர் சேவிச்சுட்டேன், அவர் என்ன சேர்த்துனாலும் அடியான திறமை இல்லை, அவரை அனுப்பிதான் எனக்கு திறமை, அவர் சேர்த்து அனுப்பிச்சு அடியது சிறுமை தான், சிறுமை தான். இந்த ரங்கநாத சுவாமிக்கு ஒருத்தர் ஒரு யாசனை எழுதி அனுப்பிச்சிருக்கார், சிறியது பெரியதாகும், பெரியது சிறியதாகும். அதாவது என்ன சொன்னா, நான் வந்து நைச்சாரம் ஒண்ணு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நைச்சாரம் தான் அமரியாதா க்ஷுத்ரா அரியன் ஒண்ணும் தெரியாதே, அரியன் அஜ்ஞானி, அரியன் நீச்சன், அபி நீசனேன் நய ஒன்றுமிடேன் அப்படின்னு சொல்ற நம்மளுக்கு, அவர் நீச்சராக அவனுக்கு பெருசாயிடும், அவனுக்கு கவனம் வந்துடும். ஆனா ஒருத்தன் தன்னை பெரியவனா நினைக்கிறான், பெரியவனா நினைச்சான்னு பெரியவன, அவனுக்கு சிறுமை வந்துடும். அத பாருங்க, சிறிய அப்படின்னு எழுதுறவங்க
பெரியவங்க பெரியராகணும், பெரிய பெரியராகணும். இந்த பெரியராக வச்சு நம்ம உபயோகப்படுத்தி சிறியன்னு சொன்னாக்கா நாங்க என்னவோ தெரியணும், எவன் கௌரவம் பண்றோம். எப்ப நினைத்தரா கேள்வர் நினைச்சா அனுமானம் பண்றாரு, எப்பொழுதும் தன்னை தாழ்த்திட்டார், அவ்வளவு கௌரவம் வாங்குறாரு, யாரை பார்த்தாலும் திருப்பி தேவை சொல்றாரு, எல்லாருக்கும் மரியாதையா இருக்க அப்படின்னு சொல்லி தப்பதா வச்சு கிடையாது. நம்ம சிவத்தாம்பரியும் பார்க்க மாட்டேன். அந்த எண்ணம்லாம் இல்லாம இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவா, இதை கொண்டாடுவா, இதை கொண்டாடுவா. அதே மாறா தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பெரியவன் பெரியவனா தன்னை பெரியவனா சிந்திக்கிறது, அதுல சின்னரி பேரி சின்னரி சின்னரி வந்து அந்த வந்ததுன்னா அவன் சிறியவனா பெரியவன், அதுல பெரியரி சிறியவனா சிறியன்னு சொல்லச்ச பெரியரா பெரியரி பெரியவன் சொல்லச்ச சிறியரி. என்ன அழகா இருக்கும் எழுதிருக்கேன் அழகா, நான் வந்து என்னை நான் சிறுமைப்படுத்தின்றாக்கா எனக்கு பெருமை வந்துடும், என்னை நான் பெருமைப்படுத்தின்றாக்கா எனக்கு சிறுமை வந்துடும். என்ன அழகா இருக்குது. அதனால இந்த மாதிரி நாம் இருக்கணும், என்னைக்கோ நாம் இதை மாதிரி போகணும். அதனாலதான் சொன்னது அது பிரகார பேரங்கள் நம்ம பேசிட்டு எங்க ஆச்சாரியர்கிட்ட அடையநிலையும் நான் பேசினேன், என் சிஷியன் கிட்ட நான் அடையநிலையும் சொல்லக்கூடாது, என் பொண்ணு விட்டாரியும் சொல்ல வேண்டாம், என் பொண்ணு விட்டாரியும் சொல்ல வேண்டாம். எனக்கு பிரகார பேரம் அவங்ககிட்டையும் கிட்ட உத்தரவு போடுவேன், இதை பண்ணுங்கிட்ட சுவாமி கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அடியன் இதை அனுகிரகிச்சதா அனுகிரகம் அப்படின்ற அனுகிரகம் ரெண்டு பேருக்கும் சொல்லணும், அப்பாவுக்கும் சொல்லலாம், ஆச்சாரியத்தையும் சொல்லலாம், பெரியவாட்டும் சொல்லலாம், சின்ன பசங்களுக்கும் சொல்லலாம். பெரியவாட்டு சொல்லச்ச பிரார்த்திக்கிறது, அதே கீழே இருக்கிற வாட்டை சொல்லச்ச அவர்கிட்ட நம்ம கட்டளை வேறது ஒரே சுற்றி பார்த்தோம், அதுக்கு பிரகார பேதம் பாருங்க. அது மாதிரி இங்க சத்துசங்கல்பத்தினுடைய பிரகார பேதம், அதனால சத்துசங்கல்பத்தை சத்துசங்கல்பாயாக கீதா பிரகார பேதம் தான். அதெல்லாம் வசித்தம் வசித்தம்னா தனக்கு தானே நிற்கிறது, அல்லது எல்லாத்தையும் தனக்கு வசமா ஆக்கிறது, அல்லது பக்தாருக்கு அடங்கி போயிடுறது, இந்த மாதிரி இருக்கு. அதனையும் இடத்துல ரெண்டு அர்த்தம் இருக்கு, மூணாவது அர்த்தமும் தோஷம் இல்லை. அதுதான் அது இப்படி ஐகாரத்தியம் நிறுவனம் ஒரே அர்த்தம் தான், அப்படின்னு நிறுவனம் ஸ்தாபிதமாயிடுச்சு. ஸ்தாபிதமாயிடுதே இவைகள்லாம் வித்ய ஐக்கியம் தான், வித்யாபேதமே கிடையாது. சரி, அப்படியான தைத்திரியத்தில் வச்சு தானம் அப்படி தகவல் பார்க்கணும், இன்னொரு தகவல் பார்க்கணும் தைத்திரியத்தில் இருக்கு. அங்கே தகவல் நிபார்த்தம் பிரவேசம் போதும் எப்பம் தெரியும் பணத்திற்கும் தத்ராதி கஷ்டம் கடன விசோக்கா பசு நிறந்த சரிதா செஞ்சிருக்கு, அதுக்கு நீ என்ன சொல்லுங்க. அது வேற விஷயம்னாக்க அது கூட சந்தோஷம் என்ன வாழ்வுகள் என்ன, அதனால தான் எதுவும். அதனால இதே நிர்வாகம் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தைத்திரிய பண்ணுறது கேட்டு கொடுத்துருந்தோம். அப்ப தைத்திரியம் விஷயம் ஒரே உபாசனம் தான், தற்போது ஊக்கியம் இவ்வாறு ஊகிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுனால வித்யாபேதம் கிடையாது, வித்யைக்கம் தான் அப்படின்றத அழகாக இந்த சோழத்துல சாட்சி பிடிக்கிறது சுவாமி. ஒரே வார்த்தை தான், அந்த ஒரே வார்த்தைக்கு எத்தனை அபூர்வமான அர்த்தங்கள், இதை தேசியனால்தான் நிரூபிக்க முடியும். ஏன்னாக்கா சர்வதாரம் எப்பேற்பட்ட அவதாரம், அதனால அவரால் தான் இதனால் சாய்க்க முடியும். எப்பேற்பட்ட ஆனந்தமான அர்த்தம் பார்த்தோம், ஒரே பதத்துக்கு எவ்வளவு அழகாக நிரூபணம் பண்ற, இந்த நிரூபணத்தெல்லாம் கேட்கறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ எவ்வளவு வாக்கியம் மிக்க புண்ணியம் பண்ணிருக்கோம். அந்த நிச்சயமாக இதை நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம், புண்ணியம் பண்றதுலே தான் இத்தனை மகான்களுடைய சம்பந்தம் கிடைச்சிருக்கு நமக்கு. அரியணை கிடைச்சது பத்து பேர்ல உங்களுக்கெல்லாம் நாற்பது வருது, இப்பேற்பட்ட மகான்கள் கேட்கணும், நிறைய புண்ணியம் பண்ணிட்டு. அதனால எவ்வளவு விசேஷம் இப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க,
ഛന്ദോദാനാമുപാസ്യം പ്രജിതമിഹ ഗുണൈഃ അഷ്ടവ്യബ്രഹ്മജുഷ്ടം തച്ചാന്യേഷാം വശിച്ഛത്രപ്രതിഘടിതമിതി അസ്തുരൂപേഷു ഭേദഃ മൈവം യത്തത് പഹിത്വാദ്യപി കവിഹ പിതാ സത്യസങ്കല്പതായാഃ ഇത്യൈകാർത്ഥ്യം നിരൂഢം പരമപിതാനോപാസനം തദ്വദൂഷ്യം കവിതാക്ഷ്യ കല്യാണവനിതാനേ ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്തഗുരവേ നമഃ.